அதிமுக அலுவலகத்தில் கலவரம் நடைபெற்றது தொடர்பான நான்கு வழக்குகளும் சிபிசிஐடிக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். பாஜகவில் இருந்து இடை நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ ராஜாசிங் மீண்டும் கைது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை. நிலக்கரி சுரங்கங்களை முறுக்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தேர்தல் ஆணைய பரிந்துரைப்படி ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசு பதவி விலகி தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா வலியுறுத்தல். டெல்லியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் 54 பேர் பங்கேற்பு. அனைத்து எம்எல்ஏக்களும் தொடர்பு இருப்பதாகவும் விளக்கம். புதுக்கோட்டை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்த 25 குடும்பங்களை திருவிழாவில் புறக்கணிப்பதாக வழக்கு. 25 குடும்பத்தினரிடமும் வரி வசூலித்து திருவிழாவில் பங்கேற்க நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டம். பல மாதங்களுக்கு பிறகு கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்தார். திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையிலும் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட முடியாது என பழனிசாமி தரப்பு திட்டவட்டம். இணைந்து செயல்பட்டால் கட்சி நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துவிடும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும். திருப்பூரில் தொழில் முனைவோர் மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பெகாசஸ் உளவு தொடர்பான விசாரணைக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைக்கவில்லை என நிபுணர் குழு குற்றச்சாட்டு. நீதிமன்றத்திலும் போதிய ஒத்துழைப்பு தரவில்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம். பெகாசஸ் மூலம் உளவு பார்த்ததாக கூறப்பட்ட 29 பேரில் 5 பேரின் செல்போனில் உளவு மென்பொருள் இருந்தது உறுதியானது. பெகாசஸ் மென்பொருளா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் நிபுணர் குழு அறிக்கை. எந்த கடவுளும் பிராமணர் இல்லை என ஜேஎன்யூ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேச்சால் சர்ச்சை. அம்பேத்கரின் ஆய்வு கருத்துக்களையே கூறியதாக துணைவேந்தர் விளக்கம். ராஜஸ்தானில் தொடரும் மழையால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தொடரும் மீட்பு பணி. செய்யாறு அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார்.
பாஜக பிரமுகரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. வரும் 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணம் அமலாகும் என தகவல். ஏஹெச் மற்றும் ஃபரீதா தோல் தொழிற்சாலைகளில் 3ஆவது நாளாக வருமான வரித்துறை சோதனை. ஆம்பூர், வாணியம்பாடி, சென்னை உள்ளிட்ட 60 இடங்களில் சோதனை தொடர்கிறது. திருவள்ளூர் அருகே வரதட்சணை கேட்டு மாமியார் வீட்டை கொளுத்திய மருமகன் கைது. தலைமறைவாக இருந்தவரை சுற்றி வளைத்து கைது செய்தது போலீஸ். சேலம், தருமபுரி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் தொடரும் மழை. காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரல் மழை. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மகாராஷ்டிராவில் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரம். உத்தராகண்டில் தங்கம் கலந்த சிலைகளை வடிவமைக்கும் கலைஞர்கள். ஆம்பூர் அருகே பாலாற்றில் நச்சு நுரை பொங்கியபடி வளைந்தோடும் தண்ணீர். தோல் தொழிற்சாலைகள் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை ஆற்றில் திறந்துவிடுவதாக புகார். தொடர் நீர்வரத்தால் நிரம்பி வழியும் தென்காசி அடவி நயினார் அணை. முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் நீர்வரத்து வெளியேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.